ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. நான் லாஸ்ட் போட்ட வீடியோல டாப் 5 சூப்பர் ஸ்டிஷன் பத்தி சொல்லிருவேன். ஆனா அந்த சூப்பர் ஸ்டிஷன் எல்லாம் அமெரிக்கா அண்ட் யூரோப்ல தான் ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாட்டுல அதுல ஒண்ணே ஒண்ணு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பூனை குறுக்குல போனா நல்லது இல்ல, சோ அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியன் கல்ச்சர்ல நிறைய சூப்பர் ஸ்டிஷஸ் இருக்கு. இந்த சூப்பர் ஸ்டிஷஸ் பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் எல்லாம் என்ன, அண்ட் நம்ம முன்னோர்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சாங்க, அது எப்படி காலப்போக்குல சூப்பர் ஸ்டிஷஸா மாறிச்சு, அதெல்லாம் பத்தி பாக்கலாம். வெல்கம் டு பிளாக்அவுட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம நிறைய கடையோட என்ட்ரன்ஸ்ல பார்த்துருப்போம் ஏழு மிளகா ஒரு எலுமிச்சை பழத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சூப்பர் ஸ்டிஷஸ் என்னன்னா, ஆலட்சுமி அதாவது துர்தஷ்ட லட்சுமின்ற ஒரு கடவுள் கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதனால இவங்களுக்கு நஷ்டம் வந்துடும், அந்த கடையே வந்து காலி பண்ற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அந்த கடவுள் உள்ள வரக்கூடாத ரீசனுக்காக தான் அவங்க அந்த ஏழு மிளகா எலுமிச்சை பழத்தை வச்சிருக்காங்க. ஆலட்சுமிக்கு காரம் புளிப்பு அண்ட் சூடான ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கடைக்கு என்ட்ரன்ஸை தொங்க விட்டுருக்காங்க. அந்த எலுமிச்சை பழம் அந்த காரம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆயிரும். ஸோ அதனால உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிபிக் ரீசன் எதுக்காக இதை உருவாக்குனாங்கன்னா, எலுமிச்சை பழம் மிளகாய் இதெல்லாம் தொங்க விடும் போது அதுலேருந்து ஒரு ஆசிட் வெளியே வரும். ஸோ அதை சுற்றி பரவும் போது அதனால இன்செக்ட் சின்ன சின்ன பூச்சிங்க எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்காக தான் இது ரெடி பண்ணாங்க. பட் இது காலப்போக்கில் அப்படியே சூப்பர் ஸ்டிஷியஸாக மாறிச்சு. ரெண்டாவது விஷயம், ஈவினிங் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா சன்லைட்டுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வீட்டை பெருக்கக்கூடாது. அப்படி பெருக்கினா நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுவா, நம்மளுக்கு கஷ்டம் வந்து சார் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி என்னன்னா, நம்ம காலத்துல இப்பெல்லாம் நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி சின்ன சின்ன பொருள் ஏதாவது தொலைஞ்சா கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். பட் அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஜஸ்ட் லேம்ப் இருக்கும் இல்லைன்னா ஒரு மெழுகுவத்தி இல்லைன்னா ஒரு விளக்கு ஏற்றிருப்பாங்க. அதை வச்சு தான் நைட்டு ஃபுல்லாக அவங்க சர்வை பண்ணுவாங்க. இன்கேஸ் 6 மணிக்கு மேலே நைட் ஆனவுன்னா ஏதாவது மூக்குத்தி அவங்க போட்டிருக்க கம்மல் அவங்க தெரியாமல் விழுந்திருக்கும், அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. பெருக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் அதை பெருக்கிட்டாங்கன்னா ஸோ அது காணாமல் போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் 6 மணிக்கு மேலே பெருக்க வரான்னு சொன்னாங்க. அது அப்படியே காலப்போக்கில் சூப்பர் ஸ்டிஷியஸாக மாறிடுச்சு, இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது விஷயம், நம்ம எல்லாரும் டெத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை சொன்னாங்கன்னா, நம்ம டெத்துக்கு போயிட்டு வந்திருக்கல, ஸோ அதுக்காக நம்ம கூடவே அந்த செத்தவங்களோட ஆவியோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆவியோ ஏதாவது நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் நம்ம கூடவே. ஸோ நம்ம குளிக்காமல் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும், யாராவது ஒருத்தர் செத்து போவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் வந்து, ஒருத்தருக்கு செத்துட்டாங்கன்னா அவங்க மேலே பேக்டீரியா அண்டு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன வைரஸ்லாம் வந்து அவங்க மேலே பரவ ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இறந்து போனவங்களை தொட்டு அழுகும் போது நம்ம மேலே அந்த பேக்டீரியா வந்துடும். டெத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டா நம்ம கூட இருக்கிற அந்த பேக்டீரியா வைரஸ் எல்லாமே குளிச்ச உடனே போயிடும். அதுக்காக தான் இதை சொன்னாங்க. பட் அது ஃபியூச்சரில் அப்படியே சூப்பர் ஸ்டிஷியஸாக மாறிடுச்சு. நாலாவது என்னன்னா, பீரியட்ஸ் டைமில் உமன்ஸ் யாருமே கிச்சனில் போய் சமைக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, கோயில்ன்றது ஒரு புனிதமான பிளேஸு. ஸோ அந்த பீரியட்ஸ் டைமில் கோயிலுக்குள்ளே யாராவது போனாங்கன்னா அதனால் கடவுள் புனிதத்தன்மை இழந்துருவார், ஸோ யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரூல்ஸ் வேறு போட்டிருப்பாங்க நிறைய கோயிலுக்கு, ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி என்னன்னா, அந்த காலத்துலலாம் சானிடரி பேடு கிடையாது, பெயின் கில்லர் டேப்லெட்டும் கிடையாது. சானிடரி பேடு எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1896 தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க. அண்ட் பெயின் கில்லர் டேப்லெட் 20th century தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த சானிடரி பேடு வரத்துக்கு முன்னாடி காலத்துலலாம் உமன்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 5 days கண்டினியூவாக பிளட் ஃப்ளோ இருக்கும், அதனால அவங்களோட ஸ்டாமினா இழந்துருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப டயர்டாயிருவாங்க. அதுக்காக இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் நீங்கள் சமைக்க வராதிங்க, உங்களை நார்மலாக குக் பண்ண முடியாது, பிளட் லீக்கேஜ் இருக்கும், சானிடரி பேடு இல்லாததுனால அவங்களால கோயிலுக்கும் போக முடியாது. ஆக்சுவலாக இதுதான் ரீசன், பீரியட்ஸ் டைமில் அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, ரொம்ப பெயினாக இருக்கும். அதுக்காக தான் அவங்களை இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது அப்படியே போக போக சூப்பர் ஸ்டிஷியஸாக மாறி நிறைய கோயிலில் இப்போ போர்டெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயாவது தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரீசன். அஞ்சாவது என்னன்னா, நான் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், லெஃப்ட் கண் துடிக்கிறது, ரெண்டாவது உள்ளங்கை அடிக்கிறது. இது ரெண்டுமே நடந்தால் பணம் வருதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் நல்லது நடக்குதும் சில பேர் கெட்டது நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னா, உங்கள் உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுனால கண் ஒரு பக்கம் துடிக்கும், ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணாலும் கண் ஒரு பக்கம் துடிக்கும், ட்ரை ஹேண்டாக இருந்தாலோ கையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைனா இப்படி தான் ஆகும். அதை வச்சு நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம்னால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுது, முதல்ல போய் டாக்டரை செக் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டிஷியஸ் நம்பிட்டு இருக்காதிங்க இதை வச்சுட்டு. ஆறாவது என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் மொய் வைக்கும் போது 101 ரூபா 1000 ரூபா மொய் வைப்பீங்க, ஆனால் 100 ரூபா 1000 ரூபா மொய் வைக்க மாட்டீங்க.
எதுக்கு இந்த ஒரு ரூபாய் ஆட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க அம்மா அப்பா கிட்ட அவங்களுக்கும் தெரியாது இதை பத்தி. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன், 100 ரூபா 1000 ரூபாவை தனித்தனியா பிரிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா 50 ரூபா 50 ரூபா பிரிச்சிடலாம், 1000 ரூபாவோ 500 ரூபா 500 ரூபா பிரிச்சிடலாம். ஆனா நீங்க 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா அதை பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டீங்கன்னா அது வந்து எண்டு, பிரிக்கவே முடியாதுன்னா அது வந்து கண்டினியூ. ஸோ 101 ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து பிரிக்க முடியாது, அது வந்து கண்டினியூவேஷன். ஸோ நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போய் 101 ரூபா மொய் வைக்கிறீங்கன்னா அங்க இருக்க மேரேஜ் கப்பல் பிரியவே மாட்டாங்க, லைஃப் ஃபுல்லா அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் வச்சு கிஃப்ட் பண்றாங்க எல்லாருமே. 7வது விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவங்களோட காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. சேர்ல உட்காரும் போதும் சரி, இல்ல கீழே உட்காரும் போதும் காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து அடிக்கடி நடக்கும். பட் அவங்க வீட்டில் இருக்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு காலை ஆட்டாரா அவனுக்கு துரதிருஷ்டம், அவனுக்கு அதிர்ஷ்டம் வராது, வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன், இது அவங்களோட மேனலிசம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து அம்மா என்னை திட்டாத, இது என்னோட மேனலிசம், என்னாலே மாற்ற முடியாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த மேனலிசம் இருக்குது, ஸோ அடிக்கடி நான் காலாட்டுவேன். 8வது விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது தும்பிட்டா போய் கை கழுவிட்டு வாடான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நல்ல விஷயத்த அந்த டைம் நம்ம தும்பிட்டா அதனால கெட்டது நடக்கும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சில பேர். ஆனா அது உண்மை கிடையாது. சாப்பிட்டு இருக்கும்போது தும்பிட்டா பாக்டீரியா வெளியே வரும், அதனால திருப்பி நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதனால போய் கை கழுவிட்டு வந்து சாப்பிட்றான்னு சொல்றாங்க. 2வது, ஒருத்தவங்க நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம தும்பிட்டா அவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தும்புனா நல்லது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ மோஸ்ட்லி தும்புங்க, தும்பும் போது ஃபேஸை கவர் பண்ணிக்கோங்க, மற்றவங்க மேலே படாத அளவுக்கு. தும்புனா நம்மளுக்கு நல்லது, அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதனால வந்து ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேலே நெயில் கட் பண்ணாத, அதே மாதிரி வீட்டில் நகத்தை கட் பண்ணி துப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதை கேட்டிங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், நகத்தை கட் பண்ணி துப்புனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன், அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால நம்ம இன்கேஸ் நகத்தை கட் பண்ணி துப்புனா அது போய் சாப்பாடு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா நகை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே போகும்போது அதனால இந்த குடலெல்லாம் அறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால 6 மணிக்கு மேலே நகத்தை கட் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே காலப்போக்கில் சூப்பர்ஸ்டிஷன் மாறிடுச்சு. 10வது என்னன்னா, செவ்வாய்க்கிழமை ஹேர் கட் பண்ணாதா, அது வீட்டுக்கு நல்லது இல்லை உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே செவ்வாய்க்கிழமை நிறைய பார்பர் ஷாப் க்ளோஸில் இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னா, அந்த காலத்தில் விவசாயம் பண்ணவங்களுக்கு நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் எடுக்க மாட்டாங்க, அவங்க ஒன்லி மண்டே மட்டும் தான் லீவ் எடுப்பாங்க. ஸோ அந்த மண்டே டைமில் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிப்பாங்க. அதாவது ஹேர் கட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஒர்க் இருந்தால் சின்ன சின்ன ஒர்க்கு தான் அந்த லீவ் டைம் பார்க்கறது அப்படி பார்த்துப்பாங்க. ஸோ திங்கக்கிழமை ஹேர் கட் பண்ணுறவங்களோட வேலை அதிகமாக இருக்கும், அதனால் நிறைய பேர் ஹேர் கட் பண்ணுவாங்க. அந்த ஹேர் கட் பண்ணி டயர்டானதுனால செவ்வாய்க்கிழமை அவங்க ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகி இப்போ வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கடை க்ளோஸ் தான் இருக்கும், ஓப்பன்லேயே இருக்காது. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் ரீசன். நான் இப்போ சொன்ன இந்த 10 சூப்பர்ஸ்டிஷஸ் தான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு தெரியாமல், அதோட சயின்டிஃபிக் வேல்யூன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது நல்லது தான். பட் ஒரு சில விஷயத்தை நீங்கள் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தன் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா பிளாக் கேப். Bye, take care.